நமது பரம் பிதா பரமாத்மா சதாசிவன் நிராகா ஓ ஆனந்தத்தின் கடலே உனது மகிமை நிகரற்றதே நம் பரம்பிதா பரமாத்மா நம் பரம்பிதா பரமாத்மா சதாசிவ நிராகா பரம்பிதா பரமாத்மா சதாசிவ நிராகா மகிமை நிகரற்றது உன்னன் மகிமை அளவற்றது மகிமை நிகரற்றது நம் பரம்பிதா பரமாத்மா மகிமை நம் பரம்
पिता परमात्मा। இன்று நாங்கள் பார்க்க போகின்ற அவ்யக்த வாணி 16/4/1977 தந்தை கூறுகின்ற உயர்ந்த மகா வாக்கியம் பிராமண ஜென்மத்தின் தெய்வீகத்தன்மை மற்றும் ஆன்மீகத்தன்மை கேட்பதும் மற்றும் உள்ளடக்குவதும். இந்த வாணியை நாங்கள் வாசிக்க தொடங்க முன்பு நாங்கள் இப்பொழுது அனைவரும் தந்தையினுடைய குழந்தைகளாக சுயம் பகவானை எங்களை தேர்ந்தெடுத்து அவருடைய கண்காணிப்பில் வளர்த்து கொண்டிருக்கின்ற பிராமண குழந்தைகளாக இருக்கின்றோம். எங்களுடைய பிராமண சுரூபத்தை நன்றாக அனுபவம் செய்வோம். அனைவரும் நேராக நிமிர்ந்து உங்களுடைய ஆசனத்தில் அமர்ந்திருங்கள். சௌகரியமாக அமர்ந்த பின்பு நன்றாக எங்களுடைய பிராமண சுரூபத்தை அனுபவம் செய்ய தொடங்குங்கள். வாருங்கள். ஓம் சாந்தி. நான் சங்கமயுக பிராமணனாக எப்போது புறப்படுத்தேனோ அன்றிலிருந்து நான் ஓர் ஆன்மீக முயற்சியாளனாக இருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் பிரம்மத்திலிருந்து பிராமணனாக சரீரமெடுத்து என்னுடைய மேன்மையான நடிப்பை உயர்ந்த சிவ தந்தையின் ஸ்ரீமத்துக்கேற்ப இரவு உறங்கும் வரைக்கும் நடிக்கின்றேன். பாபாவின் அன்பில் மூழ்கி மகிழ்ச்சியை அனுபவித்த வண்ணமாக இருக்கின்றேன். என்னைப் போல பாக்கியசாலி உலகில் வேறு யாரும் இல்லை. ஏனெனில்
உயர்ந்த பரமாத்மா பரமதந்தையே என்னை தேடி கண்டெடுத்து அவருடைய நேரடி கண்காணிப்பில் வளர்த்து கொண்டிருக்கின்ற ஆனந்தமான குழந்தையாக நான் இருக்கின்றேன். நான் மூதாதையர் ஆத்மாவாக இருக்கின்றேன். தந்தை சர்வ சக்திவானாக இருக்கின்றான். அவருடைய குழந்தையாகிய நான் மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றேன். நான் வெற்றிமணி மாலையில் வரக்கூடிய வெற்றிரத்தினமாக இருக்கின்றேன். திடீரென எனக்கு முன்பு என்னுடைய அன்பு தந்தை பாப்தாதாவாக காட்சியளிக்கின்றார். அவரிடமிருந்து ஆசீர்வாதங்கள் கிடைத்த வண்ணமே இருக்கின்றன. தந்தையின் நிலையற்ற அன்பில் மூழ்கி போய்விடுகின்றேன். ஆகா, பாபா என்னுடையவராகிவிட்டார், நான் அவருடையவராகிவிட்டேன். ஒரு பொழுதும் கற்பனையே செய்து பார்க்க முடியாத அளவு மகிழ்ச்சியை எனக்கு தந்துவிட்டார். சுயம் பகவானே எனக்கு துணையாகவும் துணையாகவும் இருக்கின்றார். அவர் துணையாக இருக்கும் குழந்தைகள் என்றால் அந்த குழந்தையிடம் எவ்வளவு போதை இருக்கும்! ஆகா, அதிக நம்பிக்கை, அதிக போதை, அதிக மகிழ்ச்சி. தந்தையின் அன்பில் தந்தையோடு சேர்ந்து நடனமாடுகின்றேன், பாட்டு பாடுகின்றேன். நன்றி பாபா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இப்பொழுது நாங்கள் முரளியை வாசிப்போம். பிராமண ஜென்மத்தின் தெய்வீகத்தன்மை மற்றும் ஆன்மீகத்தன்மை கேட்பது மற்றும் உள்ளடக்குவது. கேட்பது சகஜமாக இருக்கின்றது, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆர்வம் இருக்கின்றது. இந்த இச்சை எப்பொழுதும் இருக்கிறது. அதே போலவே உள்ளடக்குவதும் இந்த அளவு சகஜமாக அனுபவமாகிறதா? உள்ளடக்குவதனால் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்ற இந்த இச்சை எப்பொழுதும் இருக்கின்றதா? உள்ளடக்குவதின் சுரூபம் தந்தைக்கு சமமாக ஆகுவது. அப்படியானால் இதுவரையிலும் முதல் நிலையில் இருக்கின்றீர்களா, இரண்டாம் நிலையில் இருக்கின்றீர்களா, அல்லது கடைசி நிலையில் வரையிலும் இருக்கின்றீர்களா? கேட்பது மற்றும் அந்த மாதிரியாவது கடைசி நிலையாகும். கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், ஆகியே விடுவோம், ஆகத்தான் வேண்டும். சென்ற கல்பத்திலும் ஆனோம், இப்பொழுதும் அவசியம் ஆவோம் என்ற இந்த வார்த்தைகள் கடைசி நிலையில் முடிவடைந்து விடும். ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி எப்படி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோமோ அதேபோல் ஆகிக்கொண்டே இருக்கின்றோம். கடைசி நிலையில் இருப்பவர்களின் லட்சியம் மற்றும் வார்த்தைகள் சொருபம் மூலமாக தெளிவாக தென்படும். எப்படி முதல் பாடமாகிய ஆத்மா பாடத்தை கேட்கின்றீர்கள் மற்றும் கூறுகிறீர்கள், கடைசி நிலையில் உள்ள ஆத்மாக்கள் வார்த்தையை மட்டும் கேட்க மாட்டார்கள், கூறமாட்டார்கள், ஆனால் கூடவே சொருபத்தில் நிலைத்திருப்பார்கள். இதைத்தான் தந்தைக்கு சமமாக ஆகுவது என்று கூறுவது. தன்னுடைய அல்லது தந்தையின் சுரூபம் குணம் மற்றும் காரியத்தை சொல்ல மட்டும் மாட்டார்கள், ஆனால் ஒவ்வொரு குணம் மற்றும் காரியத்தை தன்னுடைய சுரூபம் மூலமாக அனுபவம் செய்விப்பார்கள். எப்படி தந்தை கூறுபவர் மட்டுமாக இல்லாமல் அனுபவம் நிறைந்தவராக இருக்கிறார், அதேபோல் தந்தையை பின்பற்றி நடக்க வேண்டும். எப்படி சாகார பாபாவை பார்த்திருக்கிறீர்கள்,
சொல்வதின் கூடவே காரியத்தின் சொருபத்தில் செய்து காண்பித்தார். கேட்பது, சொல்வது மற்றும் சொருபமாகி காண்பிப்பது, இந்த மூன்றுமே சேர்ந்தே இருந்தது. அந்த மாதிரி கேட்பது, சொல்வது மற்றும் காண்பிப்பது சேர்ந்தே இருக்கிறதா? இதுவரை எவ்வளவு கேட்டிருக்கிறீர்களோ அந்த அளவே நிரம்பியிருக்கிறீர்களா? உலகின் எதிரில் செய்து காண்பித்திருக்கிறீர்களா? பெரிய இடைவெளி இருக்கிறதா அல்லது கொஞ்சம் இடைவெளி இருக்கிறதா? ரிசல்ட்டாக என்ன இருக்கிறது? கேட்பது மற்றும் சொல்வதே பொதுவான விஷயம். பிராமணர்களின் ஆன்மீகத்தன்மை எவ்வளவு தென்படுகிறது? எப்படி என்னுடைய ஜென்மம் மற்றும் காரியம் உலகியல் மனிதர்கள் மாதிரி இல்லை, ஆனால் தெய்வீகமானது மற்றும் ஆன்மீகமானது என்று தந்தையின் மகா வாக்கியம் இருக்கிறது. பாக்தாதாவுடன் சேர்ந்து பிராமணர்கள் உங்களுடைய ஜென்மமும் சாதாரணமில்லை, தெய்வீகமானது மற்றும் ஆன்மீகமானது. எப்படி ஜென்மமோ, எப்படி தெய்வீக பெயரோ, அப்படியே தெய்வீக ஆன்மீக காரியமும் ஆகும். எப்படி ஒவ்வொரு லௌகீக குடும்பத்தின் மரியாதை கோடுகளும் இருக்கின்றன, அதேபோல் பிராமண குலத்தின் மரியாதை கோட்டிற்குள்ளே இருக்கிறார்கள். பிராமண குலத்தின் மரியாதை கோட்டுக்குள்ளே இருக்கின்றார்கள். மரியாதை கோடுகள் எண்ணத்தில் கூட எந்த ஒரு கவர்ச்சியின் வசமாகி தவறானதை செய்வதில்லை. அதாவது கோட்டிற்கு வெளியே செல்வதில்லை. சூத்திரத்தன்மையின் சுபாவம் அல்லது சமஸ்காரத்தின் நினைவு வருவது என்றால் தீண்டத்தகாதவர் ஆவது. அதாவது பிராமண பரிவாரத்திலிருந்து தானே தன்னை விலக்கி ஓரமாக வைத்துக் கொள்வது. எனவே முழு நாளில் தந்தையின் ஆதாரம் எவ்வளவு நேரம் இருந்தது? மேலும் தன்னைத்தானே எவ்வளவு நேரம் விலக்கி வைத்துக் கொண்டோ என்ற இதை சோதனை செய்யுங்கள். விலகியிருப்பவர்கள் தந்தையின் ஆதாரத்தின் அனுபவம், தந்தையுடன் இருப்பதின் அனுபவம், தந்தை மூலமாக பிராப்தியாகியிருக்கும் அனைத்து பொக்கிசங்களின் அனுபவத்தை விரும்பினாலும் செய்ய முடியாது. கடலின் கரையில் இருக்கிறார்கள், பார்த்து கொண்டே மட்டும் இருந்து விடுகிறார்கள். அடைய முடியாது, அடைய வேண்டும் என்ற இந்த இச்சை உருவாகி இருக்கிறது, ஆனால் அடைந்து விட்டோம் என்ற இந்த அனுபவம் செய்ய முடிவதில்லை. தெரிந்து கொள்ள விரும்பும் நிலையிலேயே இருந்து விடுகிறார்கள், அதிகாரிகளாக ஆக முடிவதில்லை. எனவே முழு நாளின் தெரிய விரும்பும் நிலை எவ்வளவு நேரம் இருந்தது மற்றும் அதிகாரியின் நிலை எவ்வளவு நேரம் இருந்தது? உங்களிடமும் யாராவது புதியவர்கள் வந்தார்கள் என்றால் அவரை முதலில் தெரிய விரும்புபவர்களாக ஆக்குகிறீர்கள். நீங்களும் புதியவர்களை ஒரு பக்கமாக வைக்கின்றீர்கள், சபையில் அல்லது தினசரி வகுப்பில் வரவிடுவதில்லை. இப்பொழுது அனுபவமானது நிச்சயம் ஏற்பட்டது மற்றும் ஏற்றுக்கொண்டேன், தெரிந்து கொண்டேன் என்று அவர் எப்பொழுது கூறுகின்றாரோ அப்பொழுது சபையில் வருவதற்கு அனுமதி கொடுக்கிறீர்கள். எனவே எப்பொழுது தெரிய விரும்பும் நிலை இருக்கிறது என்றால் தந்தையின் ஆதரவு மற்றும் குலத்தின் ஆதரவு, அதாவது சபையின் ஆதரவு இயல்பாகவே நெருக்கத்திற்கு பதிலாக தன்னை தூரமானவர் என்று அனுபவமே செய்யவில்லையே. ஆதாரத்துக்கு பதிலாக இயல்பாகவே புத்தி மூலமாக ஒரு பக்கமாக ஆகிவிடவில்லையே. குழந்தைகளுக்கு பதிலாக கேட்கும் பக்தனாக ஆகிவிடவில்லையே. சக்தி கொடுங்கள், உதவி செய்யுங்கள், மாயாவை விரட்டுங்கள், வழி கொடுங்கள், மாயாவிடமிருந்து விடுவியுங்கள் என்ற இவை பிராமணத்தன்மையின் சமஸ்காரம் இல்லை. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது. அங்கேதான் நாங்கள் பிச்சை எடுப்பது போலே கேட்டுக்கொண்டே இருப்போம். இது பிராமண தன்மையின் சமஸ்காரம் இல்லை. பிராமணன் ஒரு பொழுதும் அழைப்பதே இல்லை. பிராமணர்களை
சுயம் தந்தை விதம் விதமான உயர்ந்த பட்டங்களினால் அழைக்கிறார். தனக்கு எத்தனை பட்டங்கள் இருக்கின்றன என்று தெரிந்திருக்கிறீர்கள்தான் இல்லையா? பிராமணன் என்றால் அழைப்பது முடிந்து, பிராமணன் என்றால் தலையின் கிரீடம், பழைய சமஸ்காரம் வசமாகி விடுகிறார்கள், சுபாவ வசமாகி விடுகிறார்கள் என்ற இது பற்றுதலின் கிரீடம் அணிந்த நிலை. நாங்கள் அவ்வாறு செய்தால் அது பற்றுதலின் கிரீடம் அணிந்த நிலையில் நாங்கள் வந்துடுவோம். அந்த மாதிரி பற்றுதலின் கிரீடம் அணிந்தவர்கள் தந்தையின் தலையின் கிரீடம் ஆக முடியாது. உலக ராஜ்யத்தின் கிரீடமணிவாக ஆக முடியாது. உலக ராஜ்யத்தின் கிரீடமணித்தாரராக நாங்கள் பிறகு வர முடியாமல் போய்விடும். தந்தையின் தலையின் கிரீடமாக ஆகுபவர்கள் கனவில் கூட பற்றுதலின் கிரீடமணித்தாரராக ஆக முடியாது. புரிந்ததா? உணருங்கள். இப்பொழுது சுய உணருதல் பாடம் நடந்து கொண்டிருக்கின்றது தான் இல்லையா? நல்லது. எப்பொழுது தன்னுடைய பிராமண குலத்தின் மரியாதை கோட்டிற்குள் இருக்கக்கூடிய மரியாதா புருஷோத்தமன் கேட்கும் கூறும் சமமாக கூடிய இப்பொழுது சொருபம் மூலம் காண்பிக்கக்கூடிய எப்பொழுதும் தலையின் கிரீடமாக இருக்கும் எப்பொழுதும் தந்தையின் அனைத்து பிராப்திகளின் ஆதாரத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் நமஸ்காரம். அன்பு தந்தைக்கு அன்பு கண்மணியின் நமஸ்காரம். உயர்ந்ததிலும் உயர்ந்து அன்பு தந்தை எங்களின் சிரத்தின் மேல் தனது கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கின்ற தேக அபிமானத்தின் தியாகம் மூலமாக எப்பொழுதும் சுவமானத்தில் நிலைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரியவர் ஆகுக. எங்களுடைய தேக அபிமானத்தின் தியாகத்தை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுக்கு தந்தை தந்த சுயமரியாதையில் நாங்கள் நிலைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரியவராக இருக்க வேண்டும். அதை அழகாக விளக்கமாக அப்பா சொல்லுகின்றார். எந்த குழந்தைகள் இந்த ஒரு ஜென்மத்தில் தேக அபிமானத்தை தியாகம் செய்து சுயமரியாதையில் நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த தியாகத்தின் பலனாக பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை மூலமாக முழு கல்பத்திலும் மரியாதைக்குரியவராக ஆகும் பாக்கியம் கிடைத்து விடுகின்றது. கல்பம் அரைக்கல்பம், பிரஜைகள் மூலமாக மரியாதை கிடைக்கின்றது. அரைக்கல்பம் பக்தர்கள் மூலமாக மரியாதை கிடைக்கின்றது. அதைவிட இந்த சங்கம யுகத்திலும் சுயம் பகவான் தன்னுடைய சுய மரியாதையில் இருக்கும் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கின்றார். சுயமரியாதை மற்றும் மரியாதை இரண்டிற்கும் ஒன்றுக்கொன்று மிக ஆழமான சம்பந்தம் இருக்கின்றது. தந்தை கூறுகின்ற ஸ்லோகன் ஒவ்வொரு அடியில் தந்தையின் பிராமண பரிவாரத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் முன்னேறிக்கொண்டே இருப்பீர்கள். ஒவ்வொரு அடியும் நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நாங்கள் தந்தையினுடைய ஆசீர்வாதங்களையும் அதே நேரம் எங்களுடைய இறை குடும்பம் அவர்களிடமும் இருந்து ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கும். இந்த முரளியின் சாராம்சம் சில கருத்துக்களை பார்ப்போம். இங்கே வந்து தந்தை மரியாதை கோட்பாடுகள் என்று சொல்லியிருக்கின்றார். பிராமண குல மரியாதைகள் கோட்பாடுகள் என்னவென்றால், பாபா நாங்கள் வந்து தேவதைகள் ஆகுவதற்காக சில வழிமுறைகள் எல்லாம் தினந்தினம் உங்களுக்கு சொல்லித்தருகின்ற முரளி மூலம் சொல்லித்தருகின்ற நன்றாக எங்களுக்கு தெரியும். அவற்றை நாம் கோட்பாடுகள் என்றும் சொல்ல முடியும். ஸ்ரீமத் எனவும் நாங்கள் அதை சொல்லலாம். தந்தை கூறுகின்ற இந்த கோட்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் கடைப்பிடித்தால்தான் நாம் பிராமணர்கள் என்று சொல்ல முடியும்.
அமிர்த வேளையில் எழும்ப வேண்டும். முரளி வகுப்பை தவறாமல் நாங்கள் அதுக்கு சென்று முரளியை நாங்கள் கேட்க வேண்டும். நன்றாக முரளியை வாசித்து அதை நன்றாக நாங்கள் தாரணி செய்ய வேண்டும். தந்தைக்கு நாங்கள் போக் வைக்கணும். உணவு தயாரிக்கும் போது அப்பாவுடைய நினைவில் இருந்து நாங்கள் அதை தயாரிக்கணும். போக் வைத்த பிறகுதான் நாங்கள் சாப்பிட வேண்டும். என்ன வேலை செய்தாலும் பாபாவுடைய நினைவோடு செய்யணும். எங்களுடைய கர்மேந்திரியங்கள் மூலம் நாங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால், செய்யக்கூடாத சில தவறுகளை நாங்கள் செய்திருந்தால் நாங்கள் என்ன செய்யணும்? பாபாவிடம் அதை சொல்லணும். மனம் திறந்து அப்பாட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் ஒரு ஆத்மா என்றது அப்பா அழகாக எங்களுக்கு புரிய வச்சுக்க. அப்போ நான் ஆத்மா, நான் பார்த்து கதைக்கின்ற மற்ற நபரும் ஆத்மா என்ற அந்த உணர்வோடு நான் மற்றவர்களோடு பழக வேண்டும். ஆத்மா உணர்வோடு நான் பழக வேண்டும். தேகம், தேக சம்பந்தமான உறவுகள், பந்தனங்கள், இந்த பொருட்கள் இவைக்கு எல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? மறக்க வேண்டும். அதில் பற்றி வைத்திருக்க கூடாது. எப்பவும் ஒரே ஒரு தந்தை தான் எனக்கு துணையாக இருக்கின்றார். பாபா என்னுடையவர், நான் பாபாவினுடைய நான். இவ்வாறாக தந்தையின் நினைவில் நாங்கள் இருக்க வேண்டும். இப்படி நாங்கள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதைத்தான் தந்தை கூறுகின்றார், பிராமண குல மரியாதை கோட்பாடுகள் என்று. அடுத்த ஒரு கருத்து தந்தை கூறியிருக்கின்றார், புதியவர்களை ஒரு பக்கமாக வைக்கிறீர்கள் சபையில அல்லது தினசரி வகுப்பில் வர விடுவதில்லை. அது ஏன் என்று அப்படி அதில் வந்து அப்பா சொல்லுகின்றார்னு சொன்னால், புதியவர்கள் வந்து அதாவது 7 நாள் பாடம் புதிதாக எடுத்தவர்கள், அவர்கள் வகுப்புக்கு வந்த உடனே, அந்த பாடம் 7 நாள் முடிந்த உடனே விரைவில் முரளி வகுப்புக்கு அவர்கள் வருவதில்லை, அப்படி வர விடுவதில்லை. 7 நாள் பாடம் தான் அவை எடுத்திருக்கணும். அவர்கள் தந்தையை புரிந்து கொண்ட உடன், 7 நாள் பாடம் எடுத்த உடனே அவை புரிந்து கொண்ட, அப்படி தந்தையை புரிந்து கொண்டவுடன் பாபாவின் அனுபவம் அவைக்கு கிடைக்கும். கிடைத்து தந்தை இனம் கண்டவுடனே தான் அவை என்ன செய்வார்கள், 4ஆம் முரளி வகுப்புக்கு வரும்படி அனுமதி அவர்களுக்கு கொடுப்பார்கள், கிடைக்கும். அப்போ இதைத்தான் அப்பா இங்கே எங்களுக்கு எடுத்து சொல்லுவேன். ஏனென்றா தந்தையின் அன்பை நாங்கள் அறிந்து கொண்டவர்கள்தான் அந்த சபையில் அந்த குடும்பத்தில் ஆதரவாக இருப்பார்கள், ஆதரவு அவைக்கு கிடைக்கும். அத்தகைய ஆத்மாக்கள் பாபாவின் அருகில் நெருக்கமாக இருப்பதை நன்றாக உணர்வார்கள். எப்பொழுதும் பாபா தான் எனக்கு என்ற ஒரே பலம், ஆதரவு அதில் நிலைத்திருப்பார்கள். அடுத்ததாக அப்பா வந்து மரியாதை, சுயமரியாதை, இந்த இவை ரெண்டும் வந்து ஒன்றிற்கு ஒன்று மிக ஆழமான சம்பந்தம் இருக்குன்ற அப்போ சொல்லியிருக்கின்ற. மரியாதை என்று நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் மற்றவர்களுக்கு மதிப்பளிக்கிறது, அலுவலகம் என்றாலும் சரி, எங்களோட பயணிக்கும் சக ஆத்மாக்கள், பெரியவர்கள், எல்லா ஆத்மாக்களுக்கும் நாங்கள் என்ன செய்யணும், மதிப்பளிக்கிறது, அவர்களோட பணிவாக அன்பாக பழகுவோம். ஆனால் சுயமரியாதை என்று சொல்லிக்கல, எங்களுடைய சுயத்துக்கு, என்னுடைய சுயம், அதுக்கு நான் என்ன செய்யணும், மதிப்பளிக்க வேணும். சுயம் என்று சொன்னேக்கல ஆத்மா, என்னுடைய சுயம் இது ஆத்மா. அப்போ ஆத்மாவுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்குறோமான்னா, நான்
அப்பா தந்த அப்பா எங்களுக்கு நிறைய மரியாதைகள் சுயமரியாதைகள் தந்திருக்கிறார். அந்த சுயமரியாதைகளில் சுரூபமாக நான் இருக்கிறேனா? அப்பாவின் புகழ் அனைத்தும் அப்பா என்ன செய்தார் எங்களுக்கு தந்திருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு சுயமரியாதையிலும் நான் ஒவ்வொரு நாளும் இருக்கின்றேனா? அன்பு சுரூபமாக இருக்கிறேனா? அமெரிக்கடலாக இருக்கின்றேனா? நான் மாஸ்டர் அமெரிக்கடல், தந்தை வந்து அமெரிக்கடல், நான் மாஸ்டர் அமெரிக்கடலாக இருக்கின்றேனா? மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேனா? நான் பரம பவித்ர ஆத்மாவாக இவ்வாறாக என்னுடைய சுயமரியாதையில் தந்தை எங்களுக்கு தந்திருக்கின்ற சுயமரியாதையில் நான் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கின்றேனா? எத்தகைய ஆத்மாவாக நான் இருக்கின்றேன் என்று நான் என்னையே பார்க்க வேண்டும். இன்றைக்கு நான் அமைதி சுரூபமாகத்தான் இருக்க வேண்டும் என்றால் முடிய இருந்து இரவு படுக்கப் போகும் வரைக்கும் நான் அமைதி சுரூபமாக இருந்தேனா என்று நான் என்ன நன்றாக சோதனை செய்து பார்க்க வேண்டும். அதுதான் அப்ப அங்க மரியாதை சுயமரியாதை ரெண்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது இருக்குது. ஆழமான சம்பந்தம் இருக்குன்றே அப்பா சொல்லிட்டேன். கொஞ்சம் இல்லை, ஒன்றுக்கொண்டு மிக ஆழமான சம்பந்தம் இருக்குது. அப்போ மற்றவைக்கு நான் மதிப்பு அளிக்கணும், என்னுடைய சுயத்துக்கு நான் மதிப்பளிக்கணும். அடுத்தது இந்த முரளியில் தந்தை வந்து தீவி அவர்களுடன் சந்திக்கின்ற சந்திப்பில் சொல்லப்பட்ட கருத்துக்களை பார்ப்போம். செல்வது மற்றும் வருவது என்று கூறலாமா? செல்வது மற்றும் வருவது என்று எப்பொழுது துணையை விட்டு சென்று விடுகிறார்களோ அப்பொழுது கூறுவோம். எங்கிருந்தாவது செல்வது என்றால் கொஞ்சம் விட்டு செல்வது. ஆனால் இங்கு செல்வது மற்றும் வருவது என்ற வார்த்தையை கூற முடியுமா? இங்கோ இங்கிருக்கிறோம் என்றாலும் உடன் இருக்கிறீர்கள், அங்கே இருக்கிறோம் என்றாலும் உடன் இருக்கிறீர்கள். யார் ஸ்தானத்திலும் மற்றும் ஸ்திதியிலும் கூட எப்பொழுதும் உடன் இருக்கின்றாரோ அவருக்காக செல்வது என்று சொல்ல மாட்டோம். எப்படி மதுபனில் கூட ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு செல்கிறீர்கள் என்றால் நாங்கள் விடைபெற்று சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சொல்ல மாட்டீர்கள். இயற்கையாக போவதும் வருவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உடன் இருக்கிறீர்கள் இல்லையா? இதுவும் கூட ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறையில் சுற்றி வருகிறீர்கள். அனைவருமே மதுபன் வாசிகள் தான். எனவே விடை பெறுகிறோம் என்ற வார்த்தையை கூறுவதில்லை. எப்பொழுதும் சேவைக்கான பாராட்டுக்கள் கொடுக்கிறோம். எப்பொழுதும் உடன் இருந்து கொண்டே, எப்பொழுதும் உடன் சென்று கொண்டே, அங்கம் அங்கமாக சேர்ந்திருக்கிறோம். அந்த மாதிரி அனுபவம் இருக்கிறது தான் இல்லையா? மகாரதி என்றால் தந்தைக்கு சமமானவர். மகாரதிகளின் ஒவ்வொரு அடியில் பல கோடி மடங்கின் வருமானமோ பொதுவான விஷயமானால் ஒவ்வொரு அடியில் அநேக ஆத்மாக்களை பல கோடி மடங்கு அதிபதியாக ஆக்கும் வரதானம் நிரம்பியிருக்கிறது. மகாரதிகள் நாங்கள் செல்கிறோம் என்று கூறுவார்கள். ஆனால் செல்கிறோம் அல்ல, உடன் செல்கிறோம். மகாரதிகளின் சேவை கண்கள் மூலமாக தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் வரதானத்தை அநேகர்களுக்கு பிராப்தி செய்விப்பது ஆகும். அதாவது தன் மூலமாக தந்தையை வெளிப்பாடு செய்வதாகும். அதாவது தந்தையினுடைய சிறப்பை தனித்துவத்தை வெளிப்பாடு செய்வதாகும். உங்களை பார்த்து கொண்டே தந்தையின் நினைவு இயல்பாக வந்துவிட வேண்டும். ஒவ்வொருவரின் மனதிலிருந்தும் இவரை இந்த மாதிரி உருவாக்கியவரின் அதிசயம்தான் என்று வெளியாக வேண்டும். அப்படி தந்தையின் தனித்துவத்தை சிறப்பை வெளிப்பாடு செய்வர் ஆகிவிடுவார். தந்தை உங்கள் மூலமாக வெளிப்பாடு
தென்படுத்தப்படுகின்றார். மேலும் நீங்கள் குப்தமாகி விடுவீர்கள். இப்பொழுது நீங்கள் வெளிப்படுகிறீர்கள், தந்தை குப்தமாகி இருக்கின்றார். பிறகு ஒவ்வொருவரும் இதயத்திலிருந்து தந்தையின் வெளிப்பாட்டின் தனித்துவத்தின் மகிமையை செய்து கொண்டிருப்பதை நீங்கள் கேட்பீர்கள். நீங்கள் தென்பட மாட்டீர்கள், ஆனால் எங்கு பார்த்தாலும் தந்தை தென்படுவார். இதன் காரணமாக எங்கு பார்த்தாலும் அங்கு தந்தையே தந்தைதான். இந்த சமஸ்காரம் கடைசியில் நிரம்பிவிடும். இதை பின்பு பக்தியில் எங்கு பார்த்தாலும் நீயே நீதான் என்று கூறி அழைக்கிறீர்களா? கடைசியில் உங்கள் அனைவரின் முகம் கண்ணாடியின் காரியம் செய்யும். எப்படி இன்றைய நாட்களில் கோவில்களில் அந்த மாதிரியான கண்ணாடிகளை வைக்கிறார்கள், அதில் ஒரே முகம் அநேக ரூபங்களில் தென்படும். அதேபோல் உங்கள் அனைவரின் முகம் நாலாபுறங்களில் தந்தையை வெளிப்பாடு செய்து காண்பிப்பதற்கு கருவியாகிவிடும். பின்பு பக்தர்கள் எங்கு பார்த்தாலும் நீயே நீதான் என்று கூறுவார்கள். முழு கல்பத்தின் சமஸ்காரத்தையோ இங்குதான் நிரப்புகிறார்கள். அப்படி பக்தர்கள் இதே சமஸ்காரத்தில் இருந்து முக்தியை பிராப்தி செய்வார்கள். எனவே துவாபர யுகத்தின் ஆத்மாக்களில் அல்லது முக்தி அடைவதின் சமஸ்காரம் அல்லது நீயே நீதான் என்பதன் சமஸ்காரம் அதிகமாக வெளிப்படும் என்றால், தன்னுடைய மற்றும் தந்தையின் பக்தர்களும் இப்பொழுதுதான் நிச்சயிக்கப்படுகிறார்கள். ராஜ்யமும் இப்பொழுதுதான் உருவாகின்றது என்றால் பக்தர்களும் இப்பொழுது உருவாகிறார்கள். அப்படியானால் பக்தர்களை எழுப்புவதற்காக செல்கிறீர்களா அல்லது குழந்தைகளை சந்திப்பதற்காக செல்கின்றீர்களா? எனவே இந்த தடவை எத்தனை என்னுடைய பக்தர்கள் உருவானார்கள், மேலும் தந்தையின் குழந்தைகள் எத்தனை உருவானார்கள் என்று சோதனை செய்ய வேண்டும். இருவர்களுக்கும் விசேஷ பங்கு இருக்கின்றது. பக்தர்களுக்கும் அரைக்கல்பத்திற்கான பங்கிருக்கின்றது, மற்றும் குழந்தைகளுக்கும் அரைக்கல்பத்திற்கான அதிகாரம் இருக்கின்றது. பக்தர்களும் இப்பொழுது தென்படுவார்களா அல்லது கடைசியிலா? யார் 9 மடங்கு பக்தி செய்வார்களோ, பக்த மாலையின் நம்பர் 1 மணியாக இருப்பார்களோ, அவர்களும் இங்கேயே வெளிப்பாடு செய்யப்படுவார்கள், வெளிப்படுத்தப்பட ஆக வேண்டும். வெற்றி மாலையும் மேலும் பக்த மாலையும் இங்கேதான் உருவாகும். ஏனென்றால் சமஸ்காரம் நிரம்புவதற்கான நேரம் சங்கமயுகம்தான். பக்தர்கள் கடைசியில் ஹே பகவான் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து விடுங்கள் என்று அழைத்து கொண்டே இருந்து விடுவார்கள். இந்த சமஸ்காரத்தையும் இங்கிருந்து நிரப்புவார்கள். மேலும் குழந்தைகள் துணையின் அனுபவம் செய்வார்கள். நல்லது. ஓம் சாந்தி. தினமோர் அவ்யக்தவாணி. அந்த அடிப்படையில் எனக்கும் இந்த வாய்ப்பை தந்தமைக்கு, பாபாவுக்கும் கருவியாக இருக்கும் சகோதர ஆத்மாக்களுக்கும் பரிவாரங்களுக்கும் கூட கபடம் இல்ல பாபா, உள்ளத்தை கொள்ளை கொண்டு
இதயத்தால் உன்னை இருக பற்றினேன் உயிரால் உன்னை
நம் சரண் புகுந்தே அதிசயம் நீதான் பாபா அருகினை வானே பாபா அனைத்தும் நீதான் பாபா அனைத்தும் நீதான் குணத்தில் கடல்தான் நீ பாபா குணத்தில் கடல்தான் நீ பாபா அனைத்தும் நீதான் பாபா அனைத்தும் நீதான் பாபா அனைத்தும் நீதான் பாபா அனைத்தும் நீதான் பாபா